நாம் வேதாகமத்தில் உள்ள கவிதைகளை பற்றியும் வேதாகம கவிஞர்கள் எப்படி வடிவமைப்பை விரும்புகிறவர்கள் என்பதையும் உருவகம் மற்றும் குறியீடுகளை எப்படி திறமையாக பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றியும் பேசிக் இந்த கவிதைகள் பல கருத்துக்களை பல கோணங்களில் நிதானமாக நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு அனுபவத்திற்கு நேராக நம்மை அழைக்கின்றன அதோடு வேதாகமத்தில் உள்ள கவிதைகளுடைய மிகப்பெரிய தொகுப்பு என்னன்னா சங்கீத புத்தகம் தான் அதனால தான் நாம் இங்க பார்க்க போறோம் இப்போ இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய சரித்திரம் முழுவதிலும் ஏராளமான கவிதைகளை ஏற்றினாங்க ஆமா கவிதைகள் அனைத்தும் இஸ்ரவேலின் அறிஞர்கள் ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டன சில கவிதைகள் எருசலேம் தேவாலயத்தில் பாடல் குழுவினரால் பாடப்பட்டன மற்றவைகள் வீடுகளில் உள்ள குடும்பத்தினரால் ஜபமாக பாடப்பட்டன மேலும் பல நூற்றாண்டுகளாக ரொம்பவும் முக்கியமான மற்றும் பரவலாக வாசிக்கப்பட்ட கவிதைகள் விசேஷித்த சமயங்களில் வாசிக்க அல்லது பாடுவதற்காக ஒன்றாக தொகுக்க பட்டன பொதுவாக கவிதை புத்தகங்கள் என்பது எனக்கு ரொம்பவும் பழக்கப்பட்ட ஒன்று இது மிக சிறந்த கவிதைகளுடைய பெரிய தொகுப்பாக இருக்கிறது அதனால நான் அதை வாசித்து எனக்கு பிடித்தமானதை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா சங்கீத புத்தகம் அப்படிப்பட்ட தொகுப்பு கிடையாது இங்க ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு காரணத்திற்காக திறமையாக வடிவமைக்கப்பட்டு புத்தகத்தின் ஆரம்பம் முதல் அதன் கடைசி வரை ஒரு கதைக்களத்தை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன சங்கீதங்கள் முழு வேதாகம வரலாற்றையும் கவிதையின் வாயிலாக மறுபடியும் சொல்லுகின்றன அதோடு அவைகள் ஒரு இலக்கிய தேவாலயத்திற்குள் உங்களை அழைக்கின்றன இலக்கிய தேவாலயமா ஆமா ஆகவே ஆசரிப்பு கூடாரமும் அதன் பின்பு எருசலேமில் உள்ள தேவாலயமும் பார்க்கலாம் ஆசாரியர்கள் சடங்குகள் நீங்க பார்க்கலாம் பாடல்களையும் ஜபங்களையும் கேட்பீங்க இவைகள் அனைத்தும் உங்களுடைய தேவன் இந்த மலையிலிருந்து உலகத்தை ஆளுகிறார் என்பதையும் நீங்கள் அவருடைய ஜீவனுள்ள ஆலயத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் அடையாளமாக தெரிவிக்கின்றன எனவே தேவாலயம் என்பது தேவனுடைய பிரசனத்தில் இருப்பதற்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தின் வரலாற்று சம்பவங்களுக்குள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்குமான ஒரு இடமாகவும் இருந்தது நிச்சயமா பாபிலோனியர்கள் எருசலேமில் மேல் படையெடுத்து அதை கொள்ளையிட்டு தேவாலயத்தை எரித்து பல இஸ்ரவேலர்களை சிறை கொண்டு போனது எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்க ஆமா இப்போ அவர்கள் தேவனை சந்திக்கவும் அவர்களுடைய சங்கதிகளை பாடவும் பிரார்த்தனைகள் செய்யவும் எங்கே போவாங்க அங்கதான் சங்கீதங்களின் புத்தகம் உள்ளே வருகிறது இது சிறை போனவர்களுக்கான ஒரு ஜெப புத்தகம் இது ஒரு நிகரான தேவாலயமாக செயல்படும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு தேவனை சந்திப்பதற்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தின் முழு வேதாகம சம்பவத்தையும் கவிதையாக உங்களுக்கு பாடப்படுவதை கேட்கவும் நீங்க சங்கீதத்திற்குள் நுழையங்கள் புத்தகத்தினுடைய இருந்து ஆரம்பிக்கலாம் நூற்றி கவிதைகள் ஐந்து தெளிவான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆரம்பத்துல ஒரு சிறிய அறிமுகமாக சங்கீதங்கள் ஒன்று மற்றும் இரண்டாம் அதிகாரங்கள் வைக்கப்பட்டுள்ளன இவை வேதாகம கதைக்களத்தை மதிப்பாய்வு செய்வதன் மூலம் முழு புத்த முக்கிய கருப்பொருள்களையும் அமைக்கின்றன சரி சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஏதேன் தோட்டத்தையும் அதனுடைய ஜீவ நதியையும் திரும்ப பார்க்க வைக்கிறது வைத்தார் மற்றும் தீமைகளை வரையறுக்க முடிவு செய்யறாங்க அதனால தோட்டத்தில இருந்து வெளியேற்றப்பட்டாங்க ஆனா முதலாம் சங்கீதம் தோரா அல்லது அறிவுரைகள் என்று அழைக்கப்படுகின்ற தேவனுடைய ஞானத்தில் சந்தோஷப்படும் நேர்மையான மனிதனை பற்றி நம்பிக்கையின் வடிவத்தை வெளிப்படுத்துகிறது இந்த மனிதன் தான் தோட்டம் தேவாலயத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தை போன்றவன் தேவனுடைய ஜீவ நதியில் அவர்கள் நடப்பட்டிருப்பதால் அவர்கள் நித்திய காலமாக மலருவார்கள் ஆமா அது ரொம்ப அழகா இருக்குது ஆனா அது யாராக இருக்க முடியும் நல்லது ஆதி ஆகமத்துல இருக்கிற இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க மனித குலத்தினுடைய முட்டாள்தனமான முரட்டாட்டத்துக்கு அப்புறம் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு சரி பெண்ணின் வித்திலிருந்து வரப்போகிற மனிதர் அவர் வந்து தீமையை வென்று உலகத்தை மீட்டெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் இதை பற்றியதுதான் தாவிதின் வம்சத்திலிருந்து ஒரு ராஜா வருவார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் தேவனுடைய குமாரன் மற்றும் மேசியா என்று அழைக்கப்படுவார் மனிதனுடைய தீமைக்கு நீதி செய்யவும் தேவனுடைய ராஜ்யத்தை மீட்டெடுக்கவும் தேசங்கள் மீது சமாதானத்தை கொண்டு வரவும் தேவன் அவரை நியமிக்கிறாரு அதனால சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டாம் அதிகாரங்கள் இந்த முக்கியமான கருப்பொருள்கள் எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துகின்றன ஆமா அதற்கு பிறகு புத்தகத்தின் இந்த ஐந்து பகுதிகளிலும் அந்த கருப்பொருளை வளர செய்கிறது முதல் இரண்டு பகுதிகள் தாவிது மற்றும் அவரது ராஜ குடும்பத்தின் சிக்கலான கதைகளை ஆராய்கின்றன மூன்றாவது பகுதி இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவத்தின் சோகத்தையும் தாவிதுடைய ராஜவம்சத்தின் வீழ்ச்சியின் மீது கவனம் செலுத்துகிறது ஆனா நான்காவது மற்றும் ஐந்தாவது பகுதிகள் சிறைப்பிடித்த மறுபக்கத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் மேசியா மற்றும் ஒரு புதிய தேவாலயத்தை பற்றிய நம்பிக்கையை எழுப்புகின்றன ஆளும்படி தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபரான என்ற ராஜாவோடு இணைக்கப்பட்டுள்ளன ஆமா இந்த புத்தகத்தில தாவிதுடைய வரலாறு ரொம்பவும் முக்கியமானது அவர் பல நேரங்களில் கஷ்டத்தை அனுபவித்தார் ஆனாலும் அவர் தீவிரமான விசுவாசத்தோடு தேவனை நம்பினார் அதோடு இந்த கவிதைகளில் தாவிது தன்னுடைய பயங்களை பகிர்ந்து கொள்றாரு தனது தோல்விகளை அறிக்கை செய்வதோடு அவருடைய மீட்பருக்கு நன்றியை தெரிவிக்கிறாரு தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை பற்றி அவர் தொடர்ந்து பேசுறாரு ஒரு நிமிஷம் போருங்க தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பே தாவிது வாழ்ந்தார் அல்லவா நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் எதிர்கால தேவாலயத்திற்காகவும் தாவிது நம்பிக்கையுடன் ஜெபிக்கும் இந்த காட்சியானது சிறைபிடிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுடையதாகவும் இருக்க போகிறது தாவிது ஒரு ஜப பயிற்சியாளரை போன்றவர் எப்படி ஜபிக்க வேண்டும் நல்ல நேரங்களில் மற்றும் மோசமான நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி கண்டடைவது என்பதற்கான வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தராரு தாவிதுடன் எழுபத்தி மூன்று கவிதைகள் இணைக்கப்பட்டுள்ளன மீதம் இருக்கும் பெரும்பாலானவை பிற்கால வேதாகம கவிஞர்களின் வந்தவை மேலும் அவர்கள் கற்றுக்கொண்டாங்க கடைசி காரியமாக சங்கீத புத்தகமானது தேவனுடைய ஜனங்களின் எல்லா சந்ததிகளுக்கும் ஒரு நிஜமான தேவாலயமாக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஏதோ ஒரு முறை வாசித்துவிட்டு கீழே வைக்கும் விதமான புத்தகம் கிடையாது ஆமா கிடையாது இது வாழ்நாள் முழுவதும் திரும்ப இந்த ஜபங்கள் புலம்பல்கள் மற்றும் துதிப்பாடல்கள் நமக்கென்று அவைகள் மாறுவதற்காக இருக்கின்றன இந்த கவிதைகள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஞானத்தை கற்று சார்ந்து வாழவும் உலகத்தில் தேவனுடைய நீதியை தேடவும் அவர்கள் வரப்போகும் மேசியா மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்புவதற்கும் இந்த கவிதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு